நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. 18 ரூபாயில 10,000. நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொடு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். பேசிக்காக நானும் ஒரு 2-3 படம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சரி, என்ன தான் இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம். எப்போ கல்யாணம்னு படம் பார்க்க வந்தேன். ஆக்சுவலாக அந்த டைட்டில் நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் பார்க்க வந்தேன். ஆனால் படம் உண்மையாகவே நல்லா நான் எதிர்பார்த்து வந்தேன் ஒரு லெவலு. ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தமிழ் ஃபிலிம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன், அந்த டைட்டிலுக்காக தான் பார்க்கவே வந்தேன். படத்தில் உள்ள எல்லா சாங்குமே நல்லாயிருக்கு, அதே மாதிரி லொக்கேஷனும் நல்லாயிருக்கு. இது ஒரு படம் அல்ல, பாடம். வருங்கால இளைய சமுதாயர்கள் இந்த படத்தை பார்த்தக்கப்புறம் பார்த்து பெற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நல்லபடியாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க, படத்தை வந்து பாருங்கள், நல்லா இருப்போம், நீங்களும் நம்புங்க. நன்றி. போராட்டங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் உள்ள போராட்டங்களை மிக சிறப்பாக அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் லிவிங்ஸ்டனுக்கு, சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பெற்றோரை, குடிகார பெற்றோராக வந்திருக்கிறார், அவருக்கும் வாழ்த்துக்கள். எப்போ கல்யாணம் படம் பார்க்க வந்தோம். படத்தில் உள்ளவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. வந்து குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், குழந்தைகளிலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். மற்றபடி வந்து கவர்ச்சிகரமான எந்த ஒரு சீனும் கிடையாது. வந்து படம் நல்லாயிருக்கு, எல்லா நடிகரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்குள்ள காலேஜ் லைஃப்பில் மாணவர்கள் போயிட்டாங்க, அவங்க பசங்கள்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க வேறு மாதிரி ஆக்ஷன் ஆவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசாக இருக்காங்க. எல்லா அறிமுக நாயகன் வந்து லிவிங் ஸ்டா சியான் விக்ரமோட தம்பி தான் நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரோட அண்ணன் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் புதுசாக நடிக்கிற மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக பழகினா மாதிரி, ரொம்ப நாள் படத்தில் நடித்து பழகினா மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க எல்லாரும், நல்லா புதுமுகம் தான் எல்லாம். ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது படம் எல்லாம். இதில் வந்து லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காரு, லிவிங்ஸ்டன் அவரும் நடிச்சிருக்காரு. அவர் காமெடியும் நல்லா இருக்கு. அவர் ஃபேமிலியில் சில குடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த சீன் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது படம் எல்லாமே. பெரிய பெரிய படங்கள் வந்துட்டு நிறைய படங்கள், நிறைய பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் மத்தியில் இப்படி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிருக்கிறத பார்த்து, இது வந்து ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு குறும்படங்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு போட்டியில் இந்த படம் வந்திருக்கிறதுங்கிறது இப்போ சினிமா வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, பேரண்ட்ஸு ப்ளஸ்ஸு பசங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது இந்த காலத்தில், படிக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸுங்களை பசங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது பசங்க பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட லைஃப் எப்படி போகுது, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். எப்போ கல்யாணம் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கொண்டாடணும். எப்போ கல்யாணம் எப்போவுமே வெற்றி தான். நன்றி, வணக்கம். பா 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 அட பட அந்த பா அவட்ட கேக்க பாயா இருக்கறே இவன் என்ன பஞ்சாயத்து கூட போடுறான்.